வணக்கம் நேர்களே, டேன் தொலைக்காட்சியிலே காலை வேளையிலே இந்த வணக்கம் தமிழொலி என்கின்ற நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பயன்மிக்க பல்வேறுபட்ட இயற்கை வழி விவசாய தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் இந்த காலநிலையை அனுசரித்து பயிரிடுவது என்பது இயற்கை வழி விவசாயத்திலே மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் ஒவ்வாத காலநிலை தன்மைகளை கொண்ட இடங்களிலே நாங்கள் பயிரிடுவதும் பயிர்களை வளர்ப்பதும் என்பது உங்களுடைய அசேதன உள்ளீடுகளுடைய, அதாவது செயற்கை கிருமி நாசினிகள் பசலைகள் போன்றவற்றினுடைய பாவனையை தூண்டக்கூடிய ஒன்று. எனவே நாங்கள் சரியான முறையிலே இடத்தை தெரிவு செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான விடயம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திலே நீங்கள் இந்த ஆடி மாதத்திலே பயிர்களை நட ஆரம்பிக்கின்ற போது சரியான இடங்களை தெரிவு செய்து பயிர்களை நட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் இந்த இடத்திலே கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதிலே இந்த சூரியோளியினுடைய கிடைப்பன அதிகமான சூரியோளி கிடைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இவ்வாறான பயிர்களை நட முடியும், அதே போல சூரியோளி குறைந்த இடங்களில் இவ்வாறான பயிர்களை நட முடியும் என்கின்ற தகவலை நான் இந்த இடத்திலே தந்திருந்தேன். இந்த இடத்திலே இந்த இணலான இடங்கள், அதாவது வந்து உங்களுடைய வீட்டிலே அதிகளவான இடங்கள், நீங்கள் வெப்பத்தை தணிப்பதற்காக பல்வேறுபட்ட நிழல் மரங்களை நட்டிருக்கின்றீர்கள், பல மரங்களை நட்டிருக்கிறீர்கள், பயன் தரக்கூடிய பல்வேறுபட்ட வாழை போன்றவற்றையெல்லாம் நட்டிருப்பீர்கள். இவை உங்களுடைய வீட்டிலே கணிசமான பகுதியை இணல், அதாவது வந்து சூரியோளி கிடைக்காத இடமாக மாற்றி வைத்திருக்கின்ற நிலைமை இருக்கும். எனவே அவற்றையும் நாங்கள் இந்த வீட்டு தோட்டச் செய்கைக்காக வீட்டிலே பயிர் செய்கைக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றேன். இதிலே உங்களுக்கு இந்த கொச்சி இனங்களை இணல் பகுதியிலே நட்டு பயன்பெற்றுக் கொள்ள முடியும், அது மிளகாய் விலையினுடைய அதிகரிப்பு காலங்களில் உங்களுக்கு பல வகையிலும் நன்மையாக இருக்கும் என்கிற விடயத்தை குறிந்து. இன்னும் ஒரு விடயம், இந்த பயிர்களுடைய ஆரம்ப வளர்ச்சி பகுதி, அதாவது வந்து பூத்து காய்த்து பயன் தருவதற்கு முன்னுள்ள ஆரம்ப வளர்ச்சி பகுதி, நாங்கள் நாட்டு மேடைகளில் இருந்து பிடுங்கி நடுகின்ற காலம், அவற்றை ஆரம்பத்தில் வளர்க்கின்ற காலம் என்பது உண்மையில் இந்த நிழல் இடங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். நான் சொல்லியிருக்கின்றேன், வீட்டு தோட்டத்தை நாங்கள் செய்கின்ற போது கணிசமான இடங்களில் கணிசமான பயிர்களை மாற்றுமுறை பயிற்சிகை ஊடாகத்தான் நீங்கள் பயிர் செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். மாற்றுமுறை பயிற்சிகை என்பது என்ன என்று உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். சாடிகளிலும் பைகளிலும் நகர்த்தக்கூடிய பிளாஸ்டிக் வாளி போன்றவற்றிலும் நாங்கள் பயிரிட்டு பயிர்களை வளர்த்து கொள்வதுதான் அந்த மாற்றுமுறை பயிற்சிகை. எனவே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நடுகின்ற பயிர்களுடைய ஆரம்ப வளர்ச்சி காலங்களை இந்த மரங்களினுடைய நிழற்பகுதிகளிலே நீங்கள் மாற்றுமுறை, அதாவது வந்து நகர்த்தக்கூடிய பாத்திரங்களிலும் பைகளிலும் சாடிகளிலும் நடுகின்ற பயிர்களை நீங்கள் இந்த இணல் பகுதிகளிலே நட்டு வளர்த்து கொள்ள முடியும், அதாவது ஆரம்ப வளர்ச்சி காலங்களை இந்த இடங்களில் வைத்து நீங்கள் வளர்த்தெடுத்துக் கொள்ள முடியும். அதன் பின்னர் நீங்கள் கூடுதலாக வெயில் கிடைக்கக்கூடிய இடங்களும் அவை பூத்து காய்க்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகளவான சூரிய ஒளி தேவையாக இருக்கின்ற போது அவற்றை நகர்த்தி நீங்கள் அந்த இடத்திலே வைத்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும். எனவே உங்களுடைய வீடுகளிலே நிழல் பகுதிகளாக இருக்கின்ற இடங்களை பயன்படுத்துவதற்கு இதனையும் ஒரு முறையாக கை கொண்டு, இவையெல்லாம் ஒரு நுட்பங்கள், உண்மையில் அனுபவ ரீதியாக நாங்கள் இவற்றை செய்து பயன்பெற்றுக் கொண்ட வெற்றி கண்ட நுட்பங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டிலே மரங்கள் நிற்கின்ற நிழலாக இருக்கின்ற சூரியொளி கிடைக்காத இடங்களிலே பைகளிலும் சாடிகளிலும் பயிர்களை நட்டு அவற்றினுடைய ஆரம்ப வளர்ச்சியை இந்த இவற்றின் கீழே வைத்து உருவாக்கிக் கொள்வதனுடைய ஒரு செழிப்பான ஒரு பயிர்கன்றுகளை உருவாக்கி அதன் பின்னர் அவை வளர்ச்சி பருவத்திலே அவற்றை வெயில்கள், அதாவது சூரியோளி கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு நகர்த்தி வைப்பதன் ஊடாக உங்களுடைய இடப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். சூரியோளி கிடைப்பனவு தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் இந்த இடத்திலே சமாளித்துக் கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம்.